என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமைச்சரியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செல்வர் மதியழகன். அவரிடம் பேசலாம். மதியழகன், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேசிய படத்தில் இந்து அந்நிய சமூக மக்களினுடைய மனதை புண்படுத்தும் வகையில், அவர்களை இழிவுபடுத்தியும், மக்களுடைய மனதில் வெறுப்பத்தை உருவாக்கும் வகையிலும், அவர்கள் வழிபடும் அக்னி கூட்டத்தையும் மகலட்சுமியையும் அவர்கள் வணங்கும் குழுவின் பெயரையும் இழிவுபடுத்தியும் காட்சியில் அமைக்கப்படுவதாக கூறி, தேசிய படத்தினுடைய தயாரிப்பாளர்களான சூர்யா, ஜோதிகா, இயக்குனர் ஞானவேல் உள்ளிட்டோர் மீது உட்புற அந்நிய அமைப்பை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் செய்தாப்பேட்டை நீதிமன்றத்தில் புகார் அளித்தார். புகார் மூலம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த செய்தாப்பேட்டை நீதிமன்றம் கடந்த 2021 டிசம்பர் 8 அளித்த அந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் வேலத்தில் காவல்துறையினர் நடிகர் சூர்யா, ஜோதிகா, இயக்குனர் ஞானவேல் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதனை ரத்து செய்ய கோரியும், அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் சூர்யா மற்றும் ஞானவேல் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் இந்த புகாரை தாக்கல் செய்யும் முன்பே மனதில் இடம்பெற்றிருந்த அந்த கேலண்டர் சக்தி கட்டு நீக்கப்பட்டுள்ளதாகவும், வன்னிய சமூகத்தினரை எளிமைப்படுத்தும் வகையில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவானது இன்றைக்கு மீண்டும் பிரதீஷ்குமார் முன்னர் விசாரிக்கப்பட்டது. புகார்தாரர் தரப்பில் இந்த வழக்கை ரத்து செய்வதற்கு ஆட்சேபம் தெரிவித்து இடையீட்டு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும், அந்த இடையீட்டு மனுவையும் இந்த வழக்குடன் சேர்த்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை வரும் 21 ஒத்திவைத்திருக்கிறார். அதுவரை இந்த வழக்கில் நடிகர் சூர்யா, இயக்குனர் எந்தவித கடுமையான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்.